வணக்கம். ராஜலக்ஷ்மி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, காஞ்சிபுரத்திலிருந்து. சென்னையில் நிறையா நிகழ்ச்சிகள் நடக்கும்போதெல்லாம் ஒரு அந்த இதைக்கிட்டு நகட்டு அங்கிட்டு நகட்டு அதெல்லாம் சொல்லி நிகழ்ச்சி நடத்துவோம். காஞ்சிபுரம் பிரான்ச்சில் இதுக்குன்னு ஒரு இடம், டான்ஸுக்கு பாட்டுக்குன்னு. ஏன்னா இந்த விளக்கு கடை உருவானதே டான்ஸ்னால தான், பரதநாட்டியத்தினால வந்தது தான். நன்றி மறப்பது நன்றன்று, எங்கேருந்து வந்தோம் எப்படி வந்தோன்றதை யாருமே மறந்துடக்கூடாது. எனக்கு நன்றி உணர்வு எப்போவுமே இருக்கும், சின்ன சின்ன விஷயம் கூட எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிப்பேன். ஸோ அந்த ஒரு உணர்வோடு நிறைய கலைஞர்கள் வந்து பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அம்மா அங்கே வந்து ஒரு சின்ன இடத்துல, அதுவுமே அவ்வளோ நிறைவாக இருக்கும், வீண கச்சேரி எல்லாமே நடக்கும். ஆனால் விளக்கு கடையை பொறுத்த மட்டில் நாங்கள் சின்னதாக தான் நினச்சி ஆரம்பிப்போம், ஆனால் அவங்க சின்னதாக நடத்த விட்டதே கிடையாது. எல்லாமே ரொம்ப கிராண்டாக நம்ம நினச்சிருப்போம். இந்த பசங்க புதுசாக கற்றுட்ருக்கிற பசங்களை வச்சு ஆரம்பிப்போம் அப்படின்னு தான் நினப்போம். ஆனால் வந்து பாடுறது ஃபுல்லாக இளையராஜா சார்கிட்ட பாடுறவங்களாக இருப்பாங்க, பெரிய பெரிய இடங்களில் வீணை வாசிக்கிறவங்களாக இருப்பாங்க. அந்த மாதிரி அம்பாள் வந்து அவங்களுக்கு பிடிச்சவங்கள வச்சு தான் நிகழ்ச்சியே நடத்திப்பா அங்கே. அது எதுவுமே எங்களோட முயற்சியிலையோ நாங்கள் ஒருத்தர்கிட்ட போய் பேசியோ நடந்ததில்லை. அந்த வகையில் இந்த கலாமண்டபம் இன்றைக்கி வந்து இனாக்ரேஷன் நளினிமா பண்ணுறாங்க. நளினிமா வந்து நிறைய பேர் விளக்கு கடை, நளினிமாவோட விளக்கு கடைன்னா நிறைய பேர் கேட்டே வருவாங்க. அந்த அளவுக்கு விளக்கு கடையோட பிராண்ட் அம்பாசிடராக இருக்கிறவங்க ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. ஏன்னா இது வந்து நான் இப்போ இது வந்து எல்லாருக்குள்ளேயும் ஒரு தெய்வீக உணர்வை, அந்த நம்ம ஒரு குட்டி பசங்களை, நாங்கள் எங்களுக்கு 40 தாண்டி இருக்குது. ஸோ எங்கள் ஏஜில் நாங்கள் சின்ன வயசில் அம்பாலாக பார்த்தது நளினிமாவை தான். அந்த ஒரு தெய்வீகத்தன்மை இன்றைக்கி கூட கோவிலுக்குள்ளே போயிட்டு வரும்போது ஒருத்தவங்க சொன்னாங்க, நிறைய பேர் வந்துட்டு போகிறாங்க ஃபோட்டோ எடுக்கணும்னு தோணலம்மா, ஆனால் உங்கள் கூட வந்து நின்று எடுக்கணும்னு தோணுதுமான்னு அவ்வளோ ஆசையாக. ஒரு தெய்வீகமாக இருக்கக்கூடிய அம்பாலாவே வந்து அவங்க அழகாக கருமாரியம்மனை உடம்புலையே உடுத்திட்டு வந்து இன்னைக்கு இனாக்ரேஷன் பண்ணுறாங்க. அதுக்கு வர்றவங்க மகாலட்சுமி, சாட்சாத் மகாலட்சுமி தான் அவங்க. அவங்களோட பெரிய கரகோஷத்தை பொதுவாகவே கலைஞர்களுக்கு வந்து எப்போதுமே உள்ளுக்குள்ளே வந்து ஒரு கர்வம் இருக்கும். ஆனால் அந்த கர்வம் வந்து அவங்க மேற்கொண்டு வளர விடாமல் தடுக்கும். நான் நிறைய பேர்கிட்ட பார்த்த ஒரு விஷயம், ஆனால் அந்த கர்வம் கொஞ்சம் கூட இல்லாமல் குழந்தை தன்மையாக மகாலட்சுமி மேம். எப்படின்னா இவங்க ஒரு பெரிய கலாஷேத்திரால படித்தவங்க, இன்றைக்கும் கலாஷேத்திரால எக்ஸாமினராக போகிறவங்க, அங்கே உருநிலை பிள்ளைங்களை அவங்க அதுக்கான தகுதியோடு இருக்காங்களான்னு செக் பண்ணக்கூடிய ஒரு ரொம்ப ஒரு பெரிய இடத்துல நாட்டிய உலகத்தில் இருக்கக்கூடியவங்க. இன்றைக்கி நமக்காக இவங்க இன்றைக்கி பண்ண இருக்கிறது என்னென்னா, ரகசியமாக நான் வாராகி இவங்க மூணு பேரும் பார்த்தது காலையில் விளக்கு கடையை 7 மணிக்கு ஓப்பன் பண்ணி நாங்கள் மூணு பேரும் அம்பாள் உட்காந்து ரசிச்சிட்டு இருக்கா, நாங்கள் ரெண்டு பேரும் ஆடி முடிச்சுட்டு, இவங்க ஆடி முடித்தாங்க. காமாட்சியோட கதையை அங்கே பண்ணாங்க, அதோட தொடர்பாக என்னன்னு தெரியலம்மா. இன்றைக்கி இந்த மண்ணில் வந்து நம்ம ஒரு கலை மண்டபமே அமைச்சு இன்றைக்கி இத்தனை பேருக்கு அதை ஓப்பனாக பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இவங்க நான் இது யார் முன்னாடியும் பண்ணலை. மகாலட்சுமி மேம் ஃபோட்டோ வந்து இன்ஸ்டாகிராமில் வந்ததுக்கே அத்தனை பேருக்கு அதிர்ச்சி, எப்படி இவங்க சோஷியல் மீடியாவுக்கே வரமாட்டாங்களே அப்படின்னுட்டு. பட் எனக்காகன்னு சொல்கிறத விட எங்களை இணைச்ச உறவு காமாட்சி அம்பாள், அவங்களுக்காக வந்த இன்றைக்கி மகாலட்சுமி மாவுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அவங்களுக்கு நான் இதெல்லாம் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்கிறது என்னோடய ரெண்டு பொண்ணுங்க தான். அவங்க தான் என்னுடைய முதுகெலும்பே. அவங்க வந்து மரியாதை பண்ணுறாங்க. எங்கள் வீட்டு மாப்பிள்ளை எங்கள் ராஜின்னு சொல்கிறத விட இது எங்களோட கடன் தான் நான் பெருமையாக சொல்லிப்பேன். ஏன்னா போரூர் கடை கூட ஒரு அம்மா வந்துட்டு, எங்கள் நளினியம்மா கடன் சொல்கிறீங்க, நளினியம்மாவே காணோன்னு அவங்க பார்த்துட்டு தான் போகணும்னு சொல்லி அடம் பிடிச்சாங்கன்னா. உண்மையிலேயே இங்கே இருக்கிற ஒரு ஒரு சிலையிலையும் அம்பாலெல்லாம் அப்படியே உட்காந்துருக்காங்கன்னு நான் மனசு திருப்தியாக நான் சொல்கிறேன். ஏன்னா இது உண்மையிலேயே வந்து கலைக்கான ஒரு இடம், அதுவும் அந்த இந்த இடத்த தேர்ந்தெடுத்துருக்க அந்த காமாட்சிக்கு நாங்கள் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நாங்கள்லாம் உண்மையிலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம், ரொம்ப சந்தோஷம். இப்போ மகாமா வந்து ரொம்ப அழகாக சொல்ல போகிறாங்க, இவங்களை ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியும், இவங்க இன்னைக்கு ஆட போகிறாங்கன்னு சொன்னோடனே எனக்கு வந்து கண்ணெல்லாம் கலங்கிருச்சு, ரொம்ப சந்தோஷம். உங்களை மாதிரி நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் பார்க்குறதுக்கு. ப்ளீஸ் வெல்கம்.
எனக்கு வந்து நன்னிமா பத்தி எனக்கு நிறைய தெரியும். ஏன்னா என்னோட இந்த டான்ஸ் கிளாஸ் நடத்துகிற ஸ்ரீ ஜி நரேந்திரா அவர்களும் அவங்க துணைவியார் திருமதி தீபா நரேந்திரா அவர்களும் முதல்ல நிறைய டான்ஸ் மட்டும் இல்லை பல சீரியல்ல நடிக்கும் போது அம்மா கூட நிறைய நடிச்சு ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்திருக்காங்க. எனக்கு அம்மா அந்த மாதிரி தெரியும், அவங்க எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் தெரியும், லெஜெண்டரி ஆர்டிஸ்ட் தெரியும், ஷீ இஸ் எ பியூட்டிஃபுல் டான்சர்னு எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும். ஆனால் அம்மாவோட எனக்கு கனெக்ட் ஆகுது வந்து அவங்களோட ஸ்பிரிச்சுவல் சில விஷயங்கள் வந்து என்னை தொட ஆரம்பிச்சது. ஆல்மோஸ்ட் அட் த சேம் டைம் தான் நான் அம்மாவையும் ராதாலட்சுமி அம்மாவையும் சேர்ந்து நான் வந்து தொடர்பு கொள்ளக்கூடிய விஷயங்கள் எனக்கு அப்போ தான் ஆக்சுவலி நடந்தது. இன்னைக்கு நான் ஆட போகிறது வந்து நான் எழுதின பாட்டு. ஏன் இதை எழுதிங்க அப்படின்னு சொன்னாக்க, என்னோட கனெக்ஷன் வித் காஞ்சிபுரம் காமாட்சி வந்து நான் பிறந்த வயசுலேருந்து 57 வருஷமா எனக்கு அம்பாளோட கனெக்ஷன் என் தாத்தானாலையும் என் அப்பா அம்மாவாலையும் கிடைச்சிது. இந்த நான் கை குழந்தையா இருக்கிறதுலேருந்தே என்னை தூக்கிட்டு வந்துடுவாங்க நவாவரண பூஜைக்கு, இங்கே அம்பாளோடையே தான் இருப்பேன். ஒரு சமயம் எனக்கு அந்த நவாவரணம் பூஜையோட இது கொடுத்து அந்த வஸ்திரம் அந்த குழந்தை பாலான்னு சொல்லி கொடுக்கும் போது காமம் பாட்டின்னு ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க எனக்கு சாதம் ஊட்டும் போது காமாட்சி கதையை ஃபுல்லாக சொன்னாங்க. அது எனக்கு அந்த 3 வயசில் பதிஞ்சது. பதிஞ்ச விஷயம் என்னால் அதை வெளியில் எப்படி கொண்டு வரணும்னு தெரியல. ஏன்னா பல கதைகள் பல ஸ்பிரிச்சுவல் இருக்குது, நம்ம தப்பாக எந்த கதையும் சொல்லிடக்கூடாது, தப்பாக எதையும் எழுதிடக்கூடாது அப்படிங்கிறதுல இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு எழுத வரும்னே எனக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் நான் எழுதினதே ஒரு காமாட்சி அம்மன் சப்தம் தான். அதுக்கப்புறம் ஒரு கிருஷ்ணா சப்தம் மற்றது எழுதினேன், சின்ன சின்னதாக எழுதினேன்னு சொன்னாக்கே அம்பாள் ஏதோ சொன்னால் நான் எழுதினேன் அவ்வளோதான். இந்த விஷயம் எழுத வரும்போது ஃபுல்லா எனக்கு அந்த திண்ணை கதைன்னு சொன்ன விஷயத்த நான் எழுதிட்டேன். இது முறையான கதையா இருக்குமா இல்லையாங்கிறது கூட இல்லை. பல சாஸ்திரம் பல விஷயங்கள் நம்மளுக்கு ஸ்ரீசக்கரம் வரதை பத்தி சொல்லும் போது இதுல எப்படி வந்தது, இதுல வர கதைகள் எனக்கு சொல்லப்பட்டது என்னன்னா, அம்பாள் இருந்தா அவ குழந்தையான உருவம், அவ மாறினா காமாட்சி, நிறைய இடத்துல வந்து சில இடத்துல பூஜை புனஸ்காரம் சரியா செய்யாத போது பல இடத்துல இந்த ஸ்லாட்டரிங் சொல்லுவாங்க எல்லா அனிமல் சாக்ரிஃபைசஸ் எல்லாம் நடக்கும் போது அவ்வளோ கோர அகோரியா மாறின அவளை சங்கராச்சாரியா ரைஷிண்டு வந்து அந்த பீட்டத்துல உட்காத்தி வச்சா தெரியுமா, அவள் இப்படிதான் சுத்துவானோன்னு தினம் ராத்திரி நான் தூங்கும் போது அம்பாள் இப்படிதான் சுத்துவாளா இப்படிதான் சுத்துவாளாங்கிற யோசிச்சுட்டே இருந்திருக்கேன் பல வருஷம். இது குழந்தையில சொன்ன கதை. ஸோ அப்படியே நான் அதை எழுதும் போது வேற ஒருத்தவங்க கிட்ட செக் பண்ண வந்து அவங்க சொன்னாங்க, இப்படி நீ சின்ன கதை சொல்லி இதை நீ ப்ரெசென்ட் பண்ணலாம், அதுல தப்பே இல்லை. ஆனா எழுதின உடனே இது மேடையே ஏறலை, ஏங்கிற விஷயம் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் இதுல ஒரு கோவில ஒர்க் பண்ணக்கூடிய ஒருத்தவங்க கிட்ட இதை நான் காமிச்சு சொன்னேன், என்ன விஷயமா இருக்கும் இது மட்டும் ஏறலன்னு அவங்க சொன்னாங்க, நீ தத்ரூபமா எழுதிட்டமா, நீ குழந்தைல கேட்டத தத்ரூபமா எழுதிட்ட, பெரியவங்களுக்கு சொல்லும் போது வெளியில இதை கொண்டு வரும்போது அவ உனக்குள்ள ஒரு மாதிரி இருக்கா, வெளியில வரும்போது எல்லாரும் அப்படி நீ சொல்லக்கூடாது, அவளை சங்கராச்சாரியர் தலை முடி பிடிச்சான்னு சொன்ன எழுத்து வந்தாருன்றது குழந்தையெல்லாம் உனக்கு அந்த பாட்டி சொல்லியிருக்கா, நீ பக்தி பூர்வமாங்கிறது போட்டேன்னா அது ஏறிடும்னு அவர் சொன்ன 4வது நாள் இது ஒரு அரங்கேற்றத்துல ஏறி அங்கே வந்து அடுத்து ஏறி நான் மறுநாள் காலங்கிற எனக்கு பாலா பீட்டம்ல இருந்து கால் வருது, நீங்க வந்து ஏதாவது ஒண்ணு பண்ண முடியுமா, இங்க உங்களுக்கு அந்த டைட்டில் கொடுத்து பண்ணணும், காமாட்சி பாலா பத்தி இருக்கணும். இந்த பாட்டை நாங்க பண்ண வச்சு அது ஏத்தி இது ஏறினது பௌர்ணமி அன்னைக்கு சாயந்தரம் வெள்ளிக்கிழமை 8 மணிக்கு. இது வந்து நரேந்திரா அவர்கள் வந்து வேற ஒருத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்ராட்ல இருந்து வந்து ஒரு பொண்ணுக்கு, அவங்க ஸ்டூடெண்ட் மூலியமா இது நரேந்திரா ஏத்த வச்சு அப்புறம் இது ரெக்கார்டிங் பண்ணி இதோட பல கைகள் எனக்கு சேர்த்தது வந்து நரேந்திரா அவர்களும் அவர் தான் அதை ஹெல்ப் பண்ண எல்லாமே பண்ணுறாங்க. அதை மேற்கொண்டு என்னை அவர் பண்ண வச்ச இது நான் ரொம்ப தாழ்மையோட இது இன்னைக்கு சமர்ப்பிக்கிறேன். இதுக்கு நடுவில் என்ன விஷயம்னா, ஒரு நாள் பூஜை பண்ணிட்டு இருக்கும் போது ராத்திரி எனக்கு நான் ஜாஸ்தி என்னோட கால் வரும்போது நான் ஜாஸ்தி அதை அமைக்கிடுவேன்னு நினைக்கிறேன், அதை பத்தி நான் யோசிக்க மாட்டேன். நான் டான்ஸ்லயே போயிட்டு இருக்கிறதுனால ஏதோ சொல்றது கேக்குதா, எனக்கு உள்ள ஏதாவது உணர்வு சொல்றதான்னு தெரியல. ஆனா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், உங்களுக்கு மட்டும் ஆட சொல்லி சொல்றாங்க ஏன்னு தெரியலன்னு, கடையே எப்படி எல்லாரும் வர இடம் அப்படிங்கிறதுனால ஏர்லி மார்னிங் திறக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. வர வேண்டியவங்க அன்னைக்கு இவங்களோட வர வேண்டியவங்களும் வரல, டிலே ஆயிட்டாங்க, இவங்க மட்டும்தான் இருக்காங்க, நான் மட்டும்தான் இருக்கேன். அந்த இடத்துல நேரம் ஆடி முடிச்சு அடுத்த செகண்ட் அவையில இருந்து ஆனது எல்லாரும் உள்ள வராங்க, அது வரைக்கும் யாருமே வரல, நானும் அவங்க மட்டும்தான் இருக்கும். அது ஏன் அன்னைக்கு எப்படி ஏன் எது பண்ண சொன்னாங்கிறது தெரியல, அவங்களுக்கு மட்டும் பண்ண சொல்லி சொன்னாங்க அந்த வாராகி தான். அதுக்கப்புறமா இவங்க இங்க கேட்கும் போது காமாட்சி இடத்துல பண்ணுறதுக்கு எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் சொல்ல தெரியல. அதுதான் இதுதான் என்னோட டாக்டர்.
Thank you.
லலிதாம்பிகையை போற்றிப்போம். லலிதாம்பிகையை காமாட்சி எனக்கு சொல்லி கொடுத்த என்னோட பேரண்ட்ஸ், என் கூட இருக்கிற என்னோட கலீக்ஸ் நரேந்திரா தீபா, பிளஸ் என்னோட ஸ்ட்ரென்த்தாக இருக்கிற என் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே தான் இது அமைஞ்சதுன்னு நினைக்கிறேன். அது அந்த ஸ்பிரிச்சுவல் நோக்கம் உள்ளவங்களுக்காக பண்ணது இது நினைக்கிறாங்க. இதுவும் கொஞ்சம் தடுமாற்றமாக இருந்தது சாரியில், பட் எனக்கு அந்த டான்ஸை ஃபார்ம் பண்ணி பண்ணணுங்கிறது என்னோட விருப்பம் இல்லாது, இன்வாலண்ட்ரியாக பண்ணணுங்கிறது நான் நினச்சிருந்துச்சு. அங்கே வந்து ஆடினோடனே எனக்கு அதுக்கப்புறம் அந்த இடத்துல மகாமேரு இருக்குன்னே தோணாது. நான் ஆடும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அந்த இடத்த நம்ம இமேஜின் பண்ணும்போது அதை சுற்றி வரும்போது எனக்கு அது தோணும் அங்கே இருக்கா அப்படிங்கிற மாதிரி எனக்கும் தோணும். இங்கே கடை திறந்து அன்னைக்கு நைட்டு அவங்க வந்திருந்தாங்க, அவங்க ஃபேமிலியே டாக்டர் ஃபேமிலி, அவங்க காமாட்சி அம்மன் கோவிலுக்கு ரெகுலராக போவாங்க.
ஆனால் அவங்களுக்கு மகாமேரை பற்றி அவங்க வந்து எங்கிட்ட அது என்னதுன்னு சொல்லி கேட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டாங்க. நான் அப்போ அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன், தினமும் போவேன்றீங்க, அங்கே அம்பாள் அங்கே தான் இருக்கா அதில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வாங்க இப்படி ஒருத்தவங்க வருவாங்க நீங்கள் அதை வந்து பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு அந்த மகாமேருவில் அம்பாளை எப்படி கொண்டு வந்து அம்மா சொன்ன மாதிரி ஆதிசங்கரர் வந்து அந்த உக்ரமா, இப்ப நம்ம சாமி வந்து அருள் வந்து ஆடும்போது என்ன பண்ணோம்னா அவங்களை எப்படியாவது அடக்கணும், அதை பிடிச்சி அவங்களை வந்து சாந்தப்படுத்தணும்னு நினைப்போம் இல்லையா. அப்படிதான் ஆதிசங்கரர் அந்த முடியை பிடிச்சி இழுத்துட்டு வந்து அம்பாளை அந்த இடத்துல உட்கார வச்சு சாந்தப்படுத்தினாராம். ஸோ அது வந்து ஏன் இந்த இடத்துக்கு வந்தோன்னு தெரியாது, ஏன் சென்னையில இல்லாத இடமா, ஏன் இங்கே வந்து கடை வச்சோம் அதெல்லாம் தெரியாது. ஆனால் இதெல்லாம் நடக்க போகுதுன்னு அம்பாள் முன்னாடியே நினைச்சதுனால தானே என்னவோ தெரியல. அங்கே நானும் இவங்களும் மட்டும்தான், இனிக்காவது இத்தனை பேர் இருக்காங்க, இவங்களெல்லாம் கவனிக்கணுன்றதுக்காக நாங்கள் ரெண்டு பேரும் அருகே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கோம். அன்னைக்கு ஒரு கால் மணி நேரம் எல்லாரும் அடுத்த ஆள் உள்ளே வர்ற வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் அழுதுகிட்டே இருந்தோம், உட்காந்து அழுதுகிட்டே இருந்தோம், ரெண்டு பேரும் பேசிக்கவே இல்லை, அப்படியே தலையை குஞ்சிட்டு அழுதுகிட்டே இருக்கேன். நான் அப்படி எழுத அது வந்து அந்த ஃபீல் வந்து அம்பாள் என்னை உணர வச்ச ஒரு தருணம். அம்பாளுடைய அவதான் எல்லாம் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவங்க இந்த கலாமண்டபத்தை இனாக்ரேட் பண்ணது வந்து ரொம்ப காமாட்சி விரதம் தான் பண்ண போறாங்க அப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனா அது பாலால இருந்து ஆரம்பிச்சு ரொம்ப அழகா காமாட்சி எப்படி வந்தாங்க, எப்படி பெரியவா வந்து அவங்கள அடக்கி நமக்கு எல்லாருக்கும் நல்லது பண்ணணுன்றதுக்காக ஒரு சாந்த ஸ்வரூபியாக இங்கே உட்கார வச்சுருக்காங்கன்றத ரொம்ப அழகாக அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லேயே அவங்க ஒரு ஒரு வாட்டி பண்ணும்போது எனக்கு அப்படியே புல் அரிக்க ஆரம்பிச்சிருச்சு. உண்மையிலேயே வந்து மொத்த காமாட்சியோட உருவமாக பாலா திரிபுர சுந்தரியாக தான் நான் அவங்கள பார்த்தேன். நான் எனக்கு வந்து என்ன பேசுறதுனே தெரியல. உண்மையிலே வந்து வீட்டில் அண்ணன் வந்து இதை வந்து ஒரு எல்லா கடையும் மாதிரி தான் ஆரம்பிக்கணும், நான் ஒரு ஒரு வாட்டியும் நான் வந்து சொல்லுவேம்மா, ஆனால் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, அவங்க இல்லை விடுங்க நான் ஒரு வழியில் போயிட்டுருக்கேன் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நம்ம வந்து மணி மைண்டடாக இருக்கக்கூடாது ஸ்பிரிச்சுவலாக இருக்கணும்னு அவருக்கு புரிய வைக்கிறதுக்குள்ளே இப்போ தான் அவர் புரிஞ்சு என் பொண்டாட்டி வந்து நல்வழிக்கு போயிருக்கா, பணம் காசை விட இது ஒரு ஆத்ம திருப்தியை கொண்டு வந்திருக்கு, அவங்களுக்கு மட்டும் இல்லை அவங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்லை சுற்றி இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குறதுன்னா இவ்வளோ பெரிய விஷயம், அதை இந்த காமாட்சி அவங்களுக்குள்ளே இருந்து பண்ணியிருக்கா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் என்ன இங்கே அழைச்சதுக்கு. இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான மகாவை ரொம்ப வருஷம் கழிச்சு நான் பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் மகாமா. ரொம்ப சந்தோஷம், இன்றைக்கி பரிபூர்ணமாக நான் ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கேன். ஆனந்த கண்ணீர் தான் இன்றைக்கி வந்து வந்துட்டே இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலே இந்த நிகழ்ச்சியை பார்க்குறதுக்கு கூட உங்கள் எல்லாருக்கும் ஒரு கொடுப்பினை இருந்திருக்கு. எல்லாருமே செலக்டடான பீப்புள், இங்கே இவ்வளவு பேர் இருக்காங்க, ஆனால் உங்களுக்கு எல்லாருக்கும் இது ஒரு கொடுப்பினை இருந்திருக்கு. அது தெய்வமாவே பார்க்கக்கூடிய அம்மா வந்து இல்லையா, அது வந்து பெரிய விஷயம். நான் நாட்டியத்தில் பார்க்குறேன், நீங்கள் ரெண்டு பேரும் அதை தெய்வமாவே, அது வந்து நாட்டியத்தில் அவளை நான் உணர்ந்து பண்ணிட்டு இருக்கேன். அதை விட ஒரு படி மேலே உங்கள் ரெண்டு பேருக்கு தான் அதோட உள்ள பார்த்தது. என்னோட பிறந்த நாள் அன்னைக்கு செப்டம்பர் 4 அம்பாளுக்கு அன்னைக்கு அபிஷேகம், வந்து கூடவே இருந்து திரும்ப இங்கே கடையிலிருந்து கேக் கட் பண்ணாங்க, அது எல்லாத்துக்கும் கூட கூடவே இருந்து அன்னைக்கு பாண்ட் ஆனோம் இல்லை, ரொம்ப சந்தோஷம். அதுக்குள்ளே வந்து அவங்கள அவங்க ஆசைப்பட்ட மாதிரி அவங்க இந்த இடம்லாம், நான் உண்மையிலே ஒவ்வொரு தடவை அவங்க நிகழ்ச்சி நடத்தும் போது வருத்தப்பட்டிருக்கேன், இது இவ்வளோ பேர் பெரிய பெரிய ஆட்கள் வர்றாங்க ஆனால் யாருமே ஒருத்தர் கூட அதுக்காக வந்து இத்தனோண்டு இடத்துல பண்ணுறோம் இவ்வளோண்டு மேடையா அப்படின்னு யாருமே நினச்சதில்லை. ஏன்னா அவங்கெல்லாம் பாடின மேடையை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும், ஒரு அந்த ஸ்டேஜ் அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கான இடம்னு நினச்சோம். இந்த நிகழ்ச்சி இப்போ இந்த ஒரு விஷயமும் எனக்கு சொல்லணும்னு தோணுது, இது காமாட்சிக்கான இடம்தான் அப்படின்றது. காவ்யா முரளிதரன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, வராக ரூபம் பாட்டு பாடின சாய் கணேஷோட மிஸ்ஸஸ் அவங்க, இப்போ தான் கல்யாணம் ஆச்சு ரெண்டு பேருக்கும்.
அவங்க வந்து எனக்கு கால் பண்ணி, அம்மா எனக்கு நான் இந்த மாதிரி யார்ட்டையும் பேசினது இல்லைம்மா, ஆனால் எனக்கு உங்ககிட்ட தான் இதை சொல்லணும் கேட்கணும்னு தோணுதுன்னு சொல்லிட்டு பேசினாங்க. காமாட்சி பற்றியும் வாராகி பற்றியும் ஒரு ஆல்பம் பண்ண போகிறேன், அதை பற்றி நான் உங்ககிட்ட பேசணும்னு கேட்டாங்க. எனக்கு வந்து ஆச்சரியமாக இருந்தது, காமாட்சி நம்மளை வந்து எவ்வளோ தூரம் அணைச்சி வச்சுருக்கிறா. அந்த மாதிரி அம்மா பண்ணும்போதே ஒரு விஷயம், அங்கே நம்மளுக்கு பாலா தேடி வந்த பாலா நம்ம இது பரல, அதை காமாட்சி நான் அந்த வாராகி காமாட்சி காமாட்சின்னு சொல்லி இன்னைக்கு காமாட்சி ரூபமும் வந்திருக்கு, பக்கத்துலேயே வாராகி அவங்களாம் வந்து உட்காந்துருக்காங்க. இது எல்லாமே தெய்வ அனுகூலம், நிறைய விஷயங்கள் இது எனக்கு உணர்த்திக்கிட்டு இருக்கு. அது நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்ல முடியாது அப்படின்னா கூட ரொம்ப சந்தோஷமாக நான் அன்றைக்கி இந்த நாளை உணர்கிறேன். இது மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் நடக்கணும், நிறைய நல்ல கலைஞர்கள். பரதநாட்டியம்னா அது பரதநாட்டியமாக தான் இருக்கணும் அப்படின்னு நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம் பிள்ளைகள்கிட்ட. காஸ்டியூம்ல இருந்து அந்த டான்ஸில் கூட, அதில் ஏன் வந்து இப்படி இந்த செமி கிளாசிக்கல் இதெல்லாம் கொண்டு வராங்க, அது அது பியூர் ஆச்சே அப்படின்னு வருத்தப்பட்டது உண்டு. இன்னைக்கு பியூரான ஒரு டான்ஸ், அதுவும் ரொம்ப சந்தோஷம். பாடினவர் வந்து ஒரு பெரிய ஸ்ரீவித்யா உபாசகர், பாடிட்டவர் அப்படியே ரெக்கார்டிங் தேட்டரில் அழுதுகிட்டே இருந்தார். ரொம்ப சந்தோஷமா